இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். அப்ப பிரேம்ஜிக்கு நோ மேரேஜா சார்? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். நோ மேரேஜ், ஃபாரெவர் சிங்கிள் தான். பண்ணணும்னா நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி பண்ணியிருப்பேன். கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எல்லாமே என்னால் வாழ முடியாது, நம்ம எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன கேரக்டர் டேரக்டர் கொடுக்குறாங்களோ தாராளமாக போகலாம். தலைவரோட ஒரு செகண்ட் அந்த ஃப்ரேமில் நின்னாலே போகிறோம். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே ஆன்மீகத்துக்குள்ளே போகிற ஐடியா ஏதாவது இருக்கா? அண்ணா வந்து அடுத்து இப்போ தளபதியோட படம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் கூட வந்து என்ன மாதிரி கேரக்டர் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க? என்ன ரோல் மங்காத்தாய் இருக்குது, மாநாடு இருக்குது, ரெண்டுத்தில் வந்து எதை வந்து சீக்குவலாக எடுக்கணும்னா நீங்கள் எந்த படத்தை சீக்குவல் எடுப்பீங்க? இப்போ எங்க தளபதியோட நீங்க படம் பண்ண போறீங்க, கதையே கிடைக்கல. இதுல அவன் ரோல் தான் கேக்குறீங்க, ஹீரோக்கே என்ன ரோல்னு தெரியல எனக்கு. அவன் மட்டும் எப்படி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம்? நாங்கெல்லாம் கல்யாணம் இருந்தும் போது எல்லாரும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் மட்டும் வந்து ஜாலியா சந்தோஷமா, மேல் பண்ணுக்கும் கீழ் பண்ணுக்கும் நடுவு, மேல் பண் வந்து பிறப்பு, கீழ் பண் வந்து இறப்பு, அதுக்கு நடுவுல நம்ம என்ன ஃபீல் பண்றோங்கிறது தான் வாழ்க்கை. அந்த மாதிரிதான் இந்த பர்கர்னு சொல்லி சார் உங்களுக்கு பார்க்குறது இல்லைங்க. ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு நினைக்கிறேன் மான ரிலீஸ் ஆகி, பட் இப்போ வரைக்கும் அதோட அந்த சக்ஸஸ் பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் சார்? ரொம்ப சந்தோஷம்தான். எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து இதுலேயே பெஸ்ட் ஃபிலிம், சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றாங்க. ஸோ எல்லா புகழும் எங்கள் அண்ணன் வெங்கட் பிரபுக்கு தான். சூப்பர் சார். இப்போ உங்களை வந்து நாங்கள் ஒரு தலைவர் படத்தில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா என்ன மாதிரி கேரக்டர்ஸாக பண்ணுவீங்க நம்ம தலைவரோட சேர்ந்து பண்ணணும்னா? என்ன கேரக்டர் டேரக்டர் கொடுக்குறாங்களோ தாராளமாக போகலாம். தலைவரோட ஒரு செகண்ட் அந்த ஃப்ரேமில் நின்னாலே போகிறோம். உங்களுக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும்லாம் வேணாம். தலைவரோட ஃபோட்டோ எடுத்தாலே எனக்கு சந்தோஷம்தான். படத்தில் ஒரு ஃப்ரேம் நின்னால் கூட சந்தோஷம்தான், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. சூப்பர் சார். இப்போது அண்ணா வந்து அடுத்து இப்போ தளபதியோட படம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் கூட வந்து என்ன மாதிரி கேரக்டர் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க? என்ன ரோல் ஃப்ரெண்டை தவிர நீங்கள் அந்த ஃப்ரெண்டில்? எனக்கு அந்த இது மங்காத்தாக்கு அப்புறம் எனக்கு அந்த ஹேக்கர் ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ராபப்ளி இப்போ மேபி தளபதியோட எங்கள் அண்ணன் வந்து ஒரு ஹைஸ் ஃபிலிம் மாதிரி ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் அதில் அந்த ஹேக்கர் ரோல் எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ மங்காத்தா மாதிரியே நாங்கள் ஒரு படம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார் அண்ணாட்டேந்து? யாரை வச்சு? தளபதி வச்சா? நம்ம தலைக்கு மங்காத்தா, தளபதிக்கு வேறு ஏதாவது வச்சுக்கலாம். அது அவர் எங்கள் அண்ணன் என்ன டிசைட் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி தானே. சூப்பர் சார். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து பயங்கர சிங்கிளாக இருக்கீங்க, லைட்டாக ஆன்மீகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே ஆன்மீகத்துக்குள்ளே போகிற ஐடியா ஏதாவது இருக்கா? நான் யாரையும் ஃபாலோ பண்ணி ஆன்மீகத்துக்கு போகல. எனக்கு இங்கேருந்து காலிங் வருது, சிவன் கூப்பிடுறாரு, என்ன இந்த உலகத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, வா நம்ம மேலே எங்கேயாவது வேறு ஏதாவது சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு இமயமலை கூப்பிட்டுருக்காரு. ஸோ அங்கே போயிடுவேன். அது கன்ஃபார்ம் தான், ஆன்மீகங்கிறது கன்ஃபார்மு. அது நான் என்ன சித்தரா முனிவராங்கிறது அவரை டிசைட் பண்ணுவார். அப்போ பிரேம்ஜிக்கு நோ மேரேஜா சார்? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். நோ மேரேஜ், ஃபாரெவர் சிங்கிள் தான். பண்ணணும்னா நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி பண்ணியிருப்பேன். ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவுகள்? அது தெரியலையே, அது ஒரு யூஸ்வலான ஹியூமன் லைஃப் வந்து இருக்காங்க. பிரேம்ஜிக்கு வந்து கல்யாணம் ஆகும் அப்படின்னு? ஆமாம், நிறைய பேர் இப்போ ஆஃபர் வந்துட்டு தான் இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எல்லாமே என்னால் வாழ முடியாது, நம்ம எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க வருது. பட் நான் எல்லாத்தையும் இல்லைங்க, நான் வந்து ஆன்மீகம் கடவுள்னு போயிட்டுருக்கேன். ப்ளஸ் இந்த ஹியூமன் லூப்பில் மாட்ட முடியாது, மாநாடு மாதிரி அப்புறம் லூப் ஆகிடும். அதுக்கப்புறம் பொண்டாட்டி குழந்தை குட்டி அப்படியே போயின்னு இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என் குழந்தைய நான் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் பேரம் பேத்தி இப்படியே லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த லூப் வேண்டாம்னு சொல்லி அதை பிரேக் பண்ணுறேன். ஒரு பிரேம்ஜி போகிறோம் இந்த உலகத்துக்கு அப்படின்னு விட்டேன். சூப்பர் சார். இப்போ சினிமாவில் அடுத்து உங்களோட ஸ்டெப் எதுவாக இருக்கும்? ஸோ நீங்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்கீங்க, ஸோ அடுத்த ஸ்டெப் ஆஃப் இது என்ன இருக்கும்? இப்போ தான் நடிப்பு போயிட்டுருக்கு, 2-3 படம் நடிப்பு வந்துட்டுருக்கு. அதுவும் போது மியூசிக் சான்ஸும் வந்துட்டுருக்கு, போயிட்டுருக்கு. ப்ளஸ் இப்போது அந்த இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் பண்ணணும்னு பிளானில் ஒன்று பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கம்போசிங்கும் போயிட்டுருக்கு. இந்த இங்கிலீஷ் ஸ்டைல் ஆல்பம்ஸ் மாதிரி ஹிப்ஹாப் ஆர்என்பி அந்த அந்த ஸ்டைல் விஷுவல் ஆல்பம்ஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதுதான் அடுத்த ஸ்டெப். அதுதான் மியூசிக் தான், மெயினாக மியூசிக் தான் இருக்கும். இப்போ இண்டிபெண்டன்ஸ் மியூசிக் சொல்கிறீங்க, ஸோ நீங்களே வந்து பாட்டு படி பெர்ஃபார்மும் வந்து பண்ணுவீங்களா? ஆமாம், மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. சூப்பர் சார், பரவாயில்ல. நம்ம ஊருக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சன். ஓகே, மாநாடு படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து 2 மந்த்ஸ் மேலே ஆகிடுச்சு, பட் இன்ன வரைக்குமே அந்த படத்தை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபிலிம் கம்பெனியில் எல்லா பெஸ்ட் டிரெக்டர்ஸோட வந்து சேர்ந்து நீங்கள் வந்து பேசியிருந்தீங்க, அதோட சக்ஸஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன் ஃபீல் வெரி ஹாப்பி, வெரி சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகி
ரொம்ப படமும் வந்து யூனோ இட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாக வெரி வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. சூப்பர் சார். இப்போ நீங்க மங்காத்தா இருக்கு, மாநாடு இருக்குது, ரெண்டுத்துல வந்து எதை வந்து சீக்குவலா எடுக்கணும்னா நீங்க எந்த படத்தை சீக்குவல் எடுப்பீங்க? ரெண்டுத்தையும் சேர்த்து வேணா ஒரு படமா எடுக்கலாம் தெரியல, அந்த மாதிரி ஐடியாஸ் இல்லை. மங்காத்தாக்கு தான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு சீக்குவல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாநாடுக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்னா என்னோடய மோஸ்ட் ஆஃப் மை மூவிஸ் ஆர் லைக் ஓப்பன் ஹெண்டடாக தான் இருக்கும். ஸோ எதுக்கு வேணாலும் அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நைஸாக அப்படி அதை கன்னியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் அப்படி தான் சென்னை 28-1லேருந்தே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி தெரியல, பார்ப்போம். இன்னும் பிளான்ஸ் எதுவும் இல்லை, பட் ஆனால் ஃபியூச்சரில் ஏதாவது வந்துச்சுன்னா. சூப்பர் சார். இப்போ எங்கள் தளபதியோடு நீங்கள் படம் பண்ண போகிறீங்க, ஆசை தான். நல்ல ஒரு கதை கிடச்சிச்சுன்னா, அவர் பண்ணாத எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு யூனோ அது அவங்க ஏற்கனவே பண்ணாத ஒரு ஜானராக இருக்கணும், ஏற்கனவே பண்ணாத ஒரு ஒரு கேரக்டராக இருக்கணும் அப்படிங்கிறத யோசிப்பேன் நான். அந்த மாதிரி ஒன்று தளபதிக்கு எனக்கு கிடச்சிச்சுன்னா இம்மீடியட்டாக போய் அவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஓகே வாங்கிடுவேன் கண்டிப்பாக. இல்லை இல்லை அது தெரியாது, பட் ஆனால் அவருக்கு அவரை முதல் கன்வின்ஸ் பண்ணோம் இல்லையா, அவரை முதல் எக்ஸைட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக போயிட்டு. சூப்பர் சார். இப்போது தளபதி வச்சு நம்ம படம் பண்ணுறோம்னா அதில் வந்து பிரேம்ஜி அவர்களுக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கணுங்களா சார்? நான் அவர்கிட்ட கேட்டவர் வந்து ஹேக்கர் அந்த மாதிரி ரோல் கொடுத்தா எனக்கு வந்து ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். கதையே கிடைக்கல இதில், அவன் ரோல்லாம் வேறு கேட்குறீங்க, ஹீரோக்கே என்ன ரோல்னு தெரில எனக்கு. இதில் வந்து பிரேம்ஜி ரோல் என்னன்னு கேட்குறீங்க தெரில. இப்போ கண்டிப்பாக ஏதாவது புதுசாக தான் இருக்கணும், புதுசாக அவனுடைய கேரக்டருக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு ஒரு ரோலாக தான் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ தெரியல, பார்ப்போம். கதை முதல் கிடைக்கும். ஸோ இப்போ அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஆன்மீகத்தில் வந்து இறங்கிட்டாங்க, மேரேஜ் லைஃப்பில் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நீங்களே நினைக்கிறீங்க ஒரு அண்ணனா மாட்டிவிட்டேனா? இல்லை எல்லாருக்குமே ஆசை என்னென்னா சீக்கிரமாக ஈ ஷுட் ஹேவ் அ கம்பானியன் அண்ட் ஈ ஷுட் செட்டில் டவுன் இன் லைஃப். அவன் மட்டும் எப்படி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். நாங்கள்லாம் கல்யாணம் இருந்தும் போது எல்லோரும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் மட்டும் வந்து ஜாலியாக சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கான். அதனால் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் பொறாமல் இருக்குது, அந்த அதனாலே வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கூட எங்களுக்கு ரொம்ப பொறாமல் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிகாஸ் வி ஆல் வாண்ட் இம் டு செட்டில் டவுன், ஹவ் அ கம்பானியன், அது இருக்குது. அது தெரியல, கடவுள் தான் அது சொல்லணும்னு நினைக்கிறேன், கடவுள் செட்டிங் தான். சூப்பர் சார். மாநாடு மாதிரி அடுத்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவி வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆக்சுவலி நானே இது ரிப்பீட் மோடில் தான் பார்த்துட்டுருக்கேன். இப்போ வந்து சோனி லிவ்ல வந்திருக்கா, நான் அதில் ஆக்சுவலி நான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட அடுத்த படமும் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான இந்தியா கிளிட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் இந்தியா கிளிட்ஸ். தேங்க்யூ. இன் பிட்வீன்னு சொல்லி ஒரு நியூ ரெஸ்டாரண்ட் இஸ் பீன் ஓப்பன் இன் காந்தி நகரில். ஸோ இட்ஸ் பேசிக்லி பர்கர்ஸ் அண்ட் சாண்ட்விச்சஸ், வாட் கோஸ் இன் பிட்வீன்கிறது தான் மேட்ரு. ஸோ அது உள்ள பயங்கர தத்துவம்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. லைஃபே அப்படி தான், மேல் பண்ணுக்கும் கீழ் பண்ணுக்கும் நடுவில், மேல் பண் வந்து பிறப்பு, கீழ் பண் வந்து இறப்பு, அதுக்கு நடுவில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோங்கிறது தான் வாழ்க்கை. அந்த மாதிரி தான் இந்த பர்கர்னு சொல்லி ஒரு தத்துவம் சொன்னான். ஆனால் நல்லா இருந்துச்சு, கேட்க நல்லா தான் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு தத்துவம். பட் நல்லா இருக்கு, த ஃபுட் இஸ் வெரி நைஸ் அண்ட் தே ஹாவ் லாட் ஆஃப் பிரெட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஃபில்லிங்ஸ் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா வருது, இன்றைக்கி தான் ஸ்டார்டிங்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் அஸ்வின் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் இன் பிட்வீன் அண்ட் இஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் எவ்ரிபடி for all the best. All the best. Thank you very much. எல்லாம் சேஃபா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெய் ஆன படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.